சுந்தர்பூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துல சுரேஷ்ங்கிற ஒரு மூங்கில் வெற்றவர் தன்னுடைய மனைவி சரளா கூட வாழ்ந்துகிட்டு வந்தாரு. சுரேஷ் மூங்கில் வெட்டுறதுக்காக தினமும் காட்டுக்கு போய் மூங்கில்களை வெட்டி அதை எல்லாத்தையும் மார்க்கெட்ல வித்துட்டு இருப்பாரு. சுரேஷ்க்கும் சரளாக்கும் குழந்தைங்க கிடையாது. ஆனாலுமே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் சுரேஷ் காட்டுக்குள்ள மூங்கில்களை வெட்டிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு மூங்கில கோடாரியால வெட்டினப்போ அதுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆனாரு. ஐயோ கடவுளே, என்ன இது, குழந்தை, என்ன மந்திரம் இது? சுரேஷ் அந்த குழந்தைய ஜாகிரதையா தன்னோட கையில தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் சரளா கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு, அந்த கடவுள் நம்ம பிரார்த்தனைய கேட்டுட்டாரு போல, அதனாலதான் இந்த குழந்தைய கொடுத்துருப்பாரு. இவ நிலாவை போல அழகா இருக்கா, அதனால இவளுக்கு நிலான்னு பேர் வைக்கலாம். நிலா வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில சந்தோஷம் வந்தது. மெதுவா பணக்காரங்களா மாறிட்டாங்க. நிலாக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்தாங்க. காலம் போக போக நிலா வளர்ந்துட்டா. ஒரு நாள் சுரேஷ் சரளா கிட்ட, சரளா, இப்போ நம்ம மகளோட கல்யாணத்தை பத்தி நம்ம யோசிக்கணும். சாந்தினிக்காக ஒரு நல்ல பொண்ண நம்ம பாக்கணும். ஒரு வாட்டி நிலா கிட்ட பேசி அவளுக்கு எப்படிப்பட்ட பையன் வேணும்னு தெரிஞ்சுக்கோங்களேன். அடுத்த நாள் காலையில சுரேஷ் நிலா கிட்ட பேசினாரு. அப்பா, என்னால உங்களை விட்டு இருக்க முடியாது. ஏன் நீங்க என்ன தூரமா அனுப்ப பாக்குறீங்க? இங்க பாருமா, எங்களாலையும் உன்னை விட்டு இருக்க முடியாது. ஆனா நீ எப்பவுமே எங்க கூடவே இருக்க முடியாதுமா. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீ புருஷ வீட்டுக்கு போய ஆகணும். ஆனா உனக்கு பிடிக்காதவன நாங்க எப்பவுமே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா. கண்டிப்பா உனக்கு யாராச்சும் பிடிச்சிருந்தா நீ என்கிட்ட சொல்லுமா. உனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா போதும், ஒரு நல்ல வீட்டு பையனா இருந்தா அதுவே எனக்கு போதும். இத கேட்டு நிலா ஒத்துக்கிட்டா. அடுத்த நாள் காலையில நிலாவை பாக்கிறதுக்காக அஞ்சு பேர் வந்தாங்க. அவங்க எல்லாரும் நிலாவோட அழகுல மயங்கிட்டாங்க. அப்போ நீங்க எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா என்னுடைய கோரிக்கையை தீர்த்து வைக்கிறவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நிலா முதல் பையன் கிட்ட ஒரு சாது கிட்ட இருந்து வெள்ளிய விட அதிகமா மின்னிட்டு இருக்கிற ஒரு கல்லால செஞ்ச கிண்ணத்தை வாங்கிட்டு வர சொன்னா. ரெண்டாவது பையன் கிட்ட கிழக்கு கடல் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மலையில வளர்ந்துட்டு இருக்கிற ஒரே ஒரு மரத்தோட கிளைய எடுத்துட்டு வர சொன்னா. அதோட வேர்கள் வெள்ளி மாதிரி இருக்கும். மூணாவது பையன் கிட்ட ஒரு பெரிய பாம்போட தலையில இருக்கிற ஒரு மணியை எடுத்துக்கிட்டு வர சொன்னா. கடைசி பையன் கிட்ட எந்த பறவையோட வயிற்றுக்குள்ள சங்கு இருக்குமோ அந்த பறவையை எடுத்துட்டு வர சொன்னா. இதை எதையுமே செய்ய முடியாதுன்னு நிலாக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி செஞ்சு தன்னோட அம்மா அப்பா கூடவே இருக்கணும்னு நினைக்கிறது தப்பான விஷயம்தான். எல்லா இளைஞர்களும் இதுல தோத்து போனாங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த நாட்டோட இளவரசனுக்கு நிலாவோட அழகு பத்தி தெரிய வந்தது. அதோடவே நிலாவோட நிபந்தனைகள் பத்தியும் தெரிய வந்தது. உடனே அவரு நிலாவை சந்திக்க போனாரு. இளவரசன் அவளோட அழகுல மயங்கிட்டாரு. அவரு நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானிச்சுக்கிட்டாரு. இளவரசரே, நீங்க என்னோட கோரிக்கைகளை தீர்த்து வைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நீங்க இதுக்கான காரணத்தை மட்டும் கேட்காதீங்க. சரி, நாம ரெண்டு பேர் நண்பர்களா இருக்க முடியுமா? அன்னில இருந்து அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்க. நிலாவோட அம்மா அப்பாவும் மத்த இளைஞர்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க தன்னோட பொண்ண கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா ஒரு நாள் நிலா ஜன்னல் கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. நிலா, என்னாச்சுமா, ஏன் சோகமா இருக்க? அப்பா, எனக்கு தினமும் ஒரு கனவு வந்துட்டு இருக்கு. அதுல வானத்துல இருந்து சில பேர் வந்து என்ன கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் நான் நேத்து ஒரு குரலையும் கேட்டேன். நான் இங்க இருந்து போறதுக்கான நாள் நெருங்கி வந்துட்டு இருக்கான். அடுத்த 15 நாட்களுக்குள்ள என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களாம். எனக்கு உங்களை விட்டு போகணும்னு இல்ல. இத கேட்டு நிலாவோட அம்மா அப்பா கவலைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. கவலைப்படாதப்பா, இங்கிருந்து உன்னை யாருமே கொண்டுட்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு கனவுதான். அவங்க உடனே இளவரசனுக்கு உதவியை கேட்டு தந்தி அனுப்பினாங்க. அப்புறம் நிலாவோட வீட்டுக்கு வெளியில நிறைய போர் வீரர்களை நிக்க வச்சாங்க. எல்லாரும் அவளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு தயாராயிருந்தாங்க. அந்த ஒரு நாளும் வந்தது. வானத்திலிருந்து ஒரு அழகான வண்டி நிலாவோட வீட்டுக்கு வெளியில வந்து இறங்கினது. அதுல ஒரு அழகான இசையும் ஒலிச்சிட்டு இருந்தது. நிலா அந்த இசைய கேட்டு உடனே வீட்டுல இருந்து வெளியில வந்தா. நிலாவோட ஆடைகளும் மாறிடுச்சு. இப்போ ஒரு வெள்ள போஷாக்குல இருந்தா. அதோடவே வெள்ளி ரெக்கைகளும் வந்தது. நிலா, வாங்க, நீங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆமா தேவி, எனக்கு தெரியும் நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா வரத்துக்கு முன்னாடி நான் என்னோட அம்மா அப்பா கிட்ட அப்புறம் இளவரசன் கிட்ட பேச நினைக்கிறேன். அப்பா, அம்மா, நான் என்னோட கடமையை செஞ்சாகணும்.
நான் திரும்ப என்னோட இடத்துக்கு போயாகணும். சாந்தினி, எனக்கு ஒண்ணுமே புரியலமா, என்ன நடக்குது? அப்பா, நான் பூலோகத்துக்கு சுத்தி பாக்கிறதுக்காக வந்திருந்தேன். ஆனா என் தோழிகள் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டேன். அப்புறம் நான் ரொம்பவே சோர்வடைஞ்சிட்டதால நான் ஓய்வெடுத்துக்கணும்னு ஒரு சின்ன குழந்தையா மாறி மூங்கில்குள்ள தூங்கிட்டேன். அப்புறம் நீங்க என்ன உங்க கூட கூட்டிட்டு போனீங்க. என்னோட ஆட்கள் என்ன கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்னால திரும்ப அங்க போக முடியல. அப்புறம் இங்க பூலோகத்துல உங்களோட தாய் தந்தை பாசத்தினால நான் என்னோட சொந்த உலகத்தையே மறந்துட்டேன். நிலா கண்ணு, அப்போ நீ எங்களை விட்டுட்டு போயிடுவியா? அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இப்ப போயாகணும். ஆனா நீங்க எப்பெல்லாம் என்ன நினைக்கிறீங்களோ நான் உங்களை பார்க்க கண்டிப்பா வருவேன். அப்புறம் இளவரசரே, உங்களை விட நல்ல நண்பர் எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருப்போம். நிலா எல்லார்கிட்ட இருந்தும் விடைய பெற்று தன்னுடைய உலகமான சந்திரலோகத்துக்கு போயிட்டா. ராணி அவளுடைய அப்பா கூட சோன்பூர் கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தா. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா மனோரமா அப்படிங்கிற இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. மனோரமா ரொம்ப மோசமான பொம்பளை. ஒரு நாள், காலை கொஞ்சம் நல்லா அமுக்கி விடு, உனக்கு அந்த காலில் எவ்வளோ வலி இருக்குன்னு தெரியுமா? அப்பா முன்னாடி மட்டும் அப்படியே சந்தோஷமா நல்லா குதிச்சு குதிச்சு டான்ஸ் ஆடுறல, இப்போ கால் அமுக்க மட்டும் உங்ககிட்ட பலம் இல்லையா? அம்மா, நேத்து சமையல் செய்யும் போது கையில் அடிபட்டுருச்சு, அதனால தான் அமுக்க முடியல, கையெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. அடச்சே, என்னோட காலை எரிஞ்சு போனா உன் கையாலேயே அமுக்கி விடுற, தலிபோ தலிபோ. அப்போ மோகன் அங்க வந்தான். அம்மா பொண்ணு என்ன பேசுறீங்க? அட, நான் ராணிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கை எரிஞ்சு போச்சுன்னா ஏமா என்கிட்ட சொல்லல, நான் மறந்து போட்டிருப்பேன்னு. இங்க பாரு, நீ வளர்ப்பு தாயா இருந்தாலும் கூட ராணிய ரொம்ப நல்லா பாத்துக்கிற. ராணி அப்புறம் நான் உன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி மனோரமா, ரெண்டு நாளைக்கு நான் வேலை விஷயமா வெளியே போறேன். ராணி அப்புறம் நீயும் பத்திரமா இருங்க, சரியா? மோகன் அங்கிருந்து வேற கிராமத்துக்கு போயிட்டான். சாயந்தர நேரத்துல யாரோ ஒரு தெரியாத ஆளு அவங்க வீட்டுக்கு வந்தான். அட மதன், உனக்கு என் புருஷன் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறது தெரியாது. ஒரே ஒரு தடவை சொன்னா போதும், இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வச்சிருவாரு, நகை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருவாரு. அவருக்கு நம்ம ரெண்டு பேரை பத்தி எதுவும் தெரியாது. நாம இந்த அப்பா பொண்ணை கொண்டுட்டு இங்கிருந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம். என்னையும் அப்பாவையும் சாகடிக்க பாக்குறீங்கல்ல, இன்னைக்கு அப்பா வரட்டும், நான் இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த பொண்ணு நம்ம பிளான் எல்லாத்தையும் நாசமாக்குற போலயே, நம்ம உழைச்ச உழைப்பு எல்லாமே தண்ணியா போயிரும் போல. இவ உயிரோட இருந்தா தானே அவங்க அப்பா கிட்ட சொல்லுவா, முதல்ல அவளுடைய கைய காலை கட்டி போடுங்க, இங்க கொண்ட கிராமத்து ஜனங்களுக்கு டவுட் வந்துடும், ஏதாவது காட்டுல கொண்டு போய் போட்டா மிருகங்கள் சாப்பிடும். மதன் மனோரமா ரெண்டு பேரும் அவளுடைய கை காலை கட்டி போட்டுட்டு தூரத்துல ஒரு காட்டுல கொண்டு போய் அவளை ஒரு மரத்துல கட்டி போட்டுட்டாங்க. அங்க ராணியை தனியா விட்டுட்டு அவங்க கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க. அந்த அடர்த்தியான காட்டை பார்த்து ராணி ரொம்பவே பயந்து போயிட்டா. அவங்க அப்பா மோகனை பத்தி அவ யோசிக்க ஆரம்பிச்சா. அப்பா, நீங்க எங்க போயிட்டீங்க? எனக்கு இந்த காட்டுல ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா ரொம்ப கெட்டவங்கப்பா, என்ன இந்த காட்டுல இருந்து கூட்டிட்டு போங்க, எனக்கு எங்க இருக்க ரொம்ப பயமா இருக்கு. அழுது அழுது ராணி பசி தாகத்தால அப்படியே அந்த மரத்திலேயே சாஞ்சி தூங்கிட்டா. அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. அந்த காட்டுக்குள்ள பயங்கரமான ஏதேதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அப்ப யாரோ ராணியோட முகத்துல கை வச்சாங்க. ராணி ரொம்பவே பயந்து போயிட்டா. இங்க பாரு பாப்பா, பயப்படாத, உன்னை யாரு பாப்பா இப்படி மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க? ஏன் உன்னோட வாயும் கை காலும் கட்டி போட்டிருக்கு? இரு, முத நான் அதை அவுத்து விடுறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமா, நீங்க யாரு பாட்டி? நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவ, என்னோட பேரு பார்வதி. என் கூட வந்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, எனக்கு வயசானதுனால பின்னாடி நின்னுட்டேன், அதனால வழியையும் மறந்துட்டேன். இப்ப எங்க ஆட்கள்லாம் சேர்ந்து எங்க கூடார போட்டிருக்காங்க அப்படின்னே எனக்கு தெரியல. நான் உங்களை தேடிக்கிட்டே தேடிக்கிட்டே போகும்போது தான் நீ என் கண்ணில் பட்ட, அதனால தான் நான் உன் பக்கத்துல வந்தேன். உன்னை இந்த மரத்துல யாரு கட்டி போட்டாங்க? ராணி அழுதுகிட்டே அவளுடைய எல்லா கஷ்டத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். அவளுடைய கதையை கேட்டதும் அவங்களுக்கு ஐயோ பாவம் அப்படின்னு ஆயிடுச்சு. பேசி பேசியே காலையில விடிஞ்சிருச்சு. இங்க பாருமா ராணி, காலையில ஆயிடுச்சு,
நம்ம காட்டில் வாழ்றதுனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. இன்னும் நைட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பேரும் தங்குறதுக்கான வியவஸ்தைய செஞ்சு ஆகணும். அப்பதான் காட்டு மிருகங்களால நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பாட்டிமா, காட்டுக்குள்ள நாம எப்படி வீட்டை கட்ட போறோம்? நாம காட்டுல ஒரு மூங்கில் வீட்டை கட்டலாம். மூங்கில் வீடா? ஆனா அத எப்படி கட்டுறது பாட்டி? எனக்கு மூங்கில் வீடு கட்ட தெரியும். நாம இந்த மரத்தை ஒட்டியே ஒரு அழகான மூங்கில் வீடை கட்டிக்கலாம். பாட்டிமா, நானும் அந்த வீடை கட்டுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறேன். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மரத்துக்கு மேலேயே மூங்கில ஒரு வீட்டையும் கட்டினாங்க. இப்ப ராணிக்கும் யாரும் இல்ல, பார்வதிக்கும் யாருமே இல்ல. அதனால அந்த மூங்கில் வீட்டுல அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ராணி பார்வதி ரெண்டு பேருமே அந்த காட்டுல கிடைக்கிற காய்கறி பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்க. இப்ப ராணிக்கு அம்மா மாதிரி ஒரு துணை கிடைச்சிருந்துச்சு. ராணி பார்வதிய பாட்டி அப்படின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் மோகன் வீட்டுக்கு வந்ததும் ராணி இல்லைங்கிறதுனால அவளை ரொம்பவே தேடினா. மனோரமா, ராணி எங்க போனான்னு தெரியல, எங்க போனான்னு தெரியலையே. அட, இப்பெல்லாம் காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான மிருகங்கள் வந்து ஊருக்குள்ள இருக்கிற குழந்தைங்களை இழுத்துட்டு போயிடுதான். நம்ம பொண்ணையும் ஒருவேளை அந்த மாதிரி மிருகம் தான் இழுத்துட்டு போயிருக்குமோ? பக்கத்து வீட்டுக்காரங்க அதை கடைசியா அவ கடைக்கு போறத பார்த்தேன்னு சொன்னாங்க. மோகன் அதை கேட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அவன் இதயமே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் வேலைக்கு கிளம்பும் போது அவனுக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்ல, வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப மதன் வீட்டுக்குள்ள போறத அவன் பார்த்தான். அட, ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? இங்க பாருங்க, நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த வீட்டு பத்திரமும் இருக்கு. எவ்வளவுக்கு விற்க முடியுமோ வித்துக்கலாம். நாம இப்பவே இங்கிருந்து போயாகணும். லேட் பண்ணா நல்லா இருக்காது. அட, எதுக்கு நீ கவலைப்படுற? அந்த பொண்ண காட்டுல சாகிறதுக்கு தானே விட்டுருக்கோம். அவ அப்பாவும் அதே மாதிரி செத்துருவா. அப்போ மோகன் அங்க வந்தான். ஓஹோ, நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அவளை கொன்னிட்டீங்களா? நீங்க எல்லாம் மனுஷங்களா? ஒரு சின்ன குழந்தைய கொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் உங்க ரெண்டு பேரை உயிரோடவே விட மாட்டேன். மோகன் மதன் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. மனோரமா வந்து மோகனை பின்னாடி இருந்து கைய பிடிச்சிட்டா. அப்ப மோகன் மனோரமாவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வேகமா வெளியே வந்து தாப்பால போட்டுட்டான். கதவு திறங்க மனோரமா, எந்திரி. மோகன் கதவு சாத்திட்டு போயிட்டான். ஐயோ, நெருப்பு எப்படி வந்துச்சு? ஐயோ மனோரமா, வீடு வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மதன் அந்த வீட்டுக்கு நெருப்பு வச்சுட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டான். அந்த நெருப்புல மதன் மனோரமா ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே உயிரை விட்டுட்டாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. ஆனா மோகன் தன்னுடைய பொண்ணை காப்பாத்த முடியலன்னு செத்துடலாம் அப்படின்னு அந்த காட்டை நோக்கி தான் போய்கிட்டு இருந்தான். என்னோட மகளே, உன்னை கொன்னவங்கள நான் கொன்னுட்டேன். அவங்க பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. நானும் உன்கிட்ட வரேன். அட, இது இது என்னோட ராணியோட குரல். பாட்டி, இந்த பழம் இன்னும் காயா இருக்கு. ஆமாமா, இன்னும் கொஞ்ச நாள்ல பழம் ஆயிடும், அதுக்கப்புறம் பறிக்கலாம். நீ ராணியோட குரல் இங்கிருந்துதான் வந்துச்சு. அட, மரத்து மேல வீடா? இது எந்த மாதிரி வீடு? அப்படின்னா என்னோட பொண்ணு, என் பொண்ணு உயிரோட இருக்கா? மோகன் ராணி ராணின்னு கூப்பிட்டான். அப்ப ராணி பார்வதி கிட்ட இப்படி சொன்னான். பாட்டிமா, இது எங்க அப்பாவோட குரல். எங்க அப்பா இங்க வந்திருக்காரா? அப்பா, நான் இங்க மேல இருக்கேன் வீட்டுல. அப்பா, நான் இங்கே இருக்கேப்பா. ராணி அவங்க அப்பாவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டான். மோகன் படியேறி மேல போனான். ராணியை பார்த்ததும் மோகன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். ராணி மோகன் ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சுக்கிட்டாங்க. அப்பா நீங்க வந்துட்டீங்களா? தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்கப்பா. இல்லடா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் குழந்தைய நீங்க காப்பாத்திட்டீங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்வதியோட குடும்பம் அவங்கள தேடிக்கிட்டு காட்டுக்கு வந்தாங்க. பார்வதி மோகன்கிட்டயும் ராணிக்கிட்டயும் நான் கிளம்புறேன்னு சொல்லி அவங்க கூட்டத்தோடவே நடந்து போனாங்க. அதுக்கப்புறம் மோகன் ராணி ரெண்டு பேரும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாங்க. Thanks for watching.